தயவு. பதிவு 8. நடராஜபதி மாலை. திருவருட்பா 6 திருமுறை. நடராஜபதி மாலை. மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பாடல் எண் 7. நீரிலே நீரிலே நீருற்ற நிறையிலே, நிறைவுற்ற நிலையிலே, நுண்மை தனிலே, நீரிலே நீருற்ற நிறையிலே, நிறைவுற்ற நிலையிலே, நுண்மை தனிலே, நிகழ்விலே நிகழ்வுற்ற திகழ்விலே, நிழலிலே நெகிழிலே, தன்மை தனிலே, நிகழ்விலே நிகழ்வுற்ற திகழ்விலே, நிழலிலே நெகிழிலே, தன்மை தனிலே. ஊரிலே ஊரிலே அந்நீரின் உப்பிலே, உப்பிலுறும் உன் சுவையிலே, திரையிலே உற்ற நீர் கீழிலே மேலிலே நடுவிலே, உற்ற நீர் கீழிலே மேலிலே நடுவிலே, உற்றியல்லுறுத்து ஒளியே, காசிலே ஒரு கோடி பொழியினோ, காரிலே ஒரு கோடி பொழியினோ, துணைபெறா கருணை மழை பொழி மேகமே, காரிலே ஒரு கோடி பொழியினோ, துணைபெறா கருணை மழை பொழி மேகமே, கனகசபை நடு நின்ற கடவுளே, சிற்றபை கண்ணோங்கும் ஒரு தெய்வமே, கனகசபை நடு நின்ற கடவுளே, சிற்றபை கண்ணோங்கும் தெய்வமே, தூரிலே பலம் அளித்தூரிலே வளர்கின்ற சுகஸ்வரூபமான தருவே, தூரிலே பலமளித்து ஊரிலே வளர்கின்ற சுகஸ்வரூபமான தருவே, சுத்த சிவ சன்மார்க்க நிதியே, சுத்த சிவ சன்மார்க்க நிதியே, அருட்பெரும் சோதி நடராசபதியே, அருட்பெரும் சோதி நடராசபதியே. தயவு. உரை விளக்கம். நம் நடராஜபதி இவன் முற்பாதி செய்யுளிலே ஓர் அருள் அற்புத ஒளியாக புகழ்ந்து புகழப்படுகின்றார். அந்த ஒளி எப்படி எப்படியெல்லாம் ஆகி விளங்குகின்றது என்பது விவரிக்கப்படுகின்றதை கவனிப்போம். நீரில் கரியப்பட்டுள்ள ஒளிநிலைத்தான் எடுத்து இயம்பப்படுகின்றது ஈண்டு. நீர் அணுவில் காற்று அம்சமாய் கலந்துள்ள சக்தியில் உள்ளொளியாய் மறைந்து கிடக்கின்றது நம் அருள் ஒளியே ஆகும். நீரக நுண் அணுவோடு
உயிர் வழி சேர்ந்துதான் இந்த நீர் அணுவாக ஆகின்றது. இப்படி ஆகும்போது அந்த உள்ளொளி வெளிப்பட்டு அந்நீர் அணுவில் மறைந்து நிற்கின்றதாம். இந்த ஒளிச்சக்தியே நீரணுக்களை ஈர்த்து ஒன்றுபடுத்தி திரட்டிக்கொண்டு நாம் காண்கின்ற நீர் பெருக்காக உள்ளதாம். ஆகையால் அந்த நீர் பெருக்கிலும் அதன் நிலையான இருப்பிலும் அந்நீரின் நுண் திவலையானவை கூடி விளங்குகின்ற ஆவி ரூபத்திலும் அந்த நிலைகளிலே பரவுதல், ஓடுதல், விரிதல், காற்று வெளியில் செல்லுதல் முதலிய நிகழ்ச்சிகளிலும் அங்கங்கு நீர் கலந்து பொருளாயும் நீராயும் நீராவி வடிவாயும் விலங்கு நிலையிலும் அந்நீரின் இயற்கை தன்மையாகிய தன்மையிலும் அந்த ஒளிச்செயல் காரியப்பட்டுள்ளதாக அறிகின்றோம் இரண்டாவது அடியில். மேலும் இவ்வுலகில் காணப்படுகின்ற பெருநீர் பெருக்கில் உப்பு வகைகள் மிகுதியாக கலந்துள்ளனவாம். அவற்றில் முக்கியமானது மக்கள் பயன்படுத்தி கொண்டுள்ளது சோற்று உப்பு, சாதாரணமானதாம். இந்த உப்பு சத்தால் பண்டங்களுக்கு கேடு நேராமலும் சுவை கொண்டு விளங்கவும் உதவுகின்றதாம். இந்த உப்பிலும் உப்பு சுவையிலும் இவ்வுப்பு நீர் அலையிலும் அந்த நீர் அலைக்கு கீழ் மேல் நடு ஆகிய மூன்று நிலைகளிலும் பொருந்தி அவைகளுக்கெல்லாம் ஆதாரமாய் விளங்கி கொண்டிருப்பது நம் அருள் ஒளியே ஆகும். அடுத்து மூன்றாம் அடியில் நம் அருஞ்சோதிபதி கருணை மழைபொழி மேகமாகவும் கனகசபையின் தெய்வமாக சிற்றபை நடுநிற்கும் கடவுளாக எல்லாம் கண்டு போற்றுகின்றார். இந்த கருணை மழை பொழிகின்ற அருள் வான்முகில் இவ்வுலகில் கார்காலத்தில், அதாவது மாரிக்காலத்தில் பெய்கின்ற மழையை போன்று ஒரு கோடி பங்கு அதிக பயன் கொடுப்பது என்றாலும் கூட ஒப்பாகாதாம். அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த வான் கருணை சுரப்பு. இந்த அகண்ட பிரபஞ்ச வெளி முற்றும் அருட்பொற்ஜோதியின் நிறைவு கொண்டு திகழ்கின்றதால் இது கடவுள் விளங்கும் கனக அம்பலமாக குறிக்கப்படுவதாம். இந்த அகண்ட பிரபஞ்ச வெளி முற்றும் அருட்பொற்ஜோதியின் நிறைவு கொண்டு திகழ்கின்றதால் இது கடவுள் விளங்கும் கனக அம்பலமாக குறிக்கப்படுவதாம். ஆகையால் ஆனால் இந்த கனகசபை காட்சியோ நமது அருள் ஒளி வளர் சிற்றபையின் கண்ணிருந்துதான் கண்டுகொள்ளப்படுவதாய் உள்ளதாம். இந்த அக ஆன்ம அணு அம்பலத்திலே அருளால் உற்று நின்றால் அங்கு நிலை பெற்று ஒளிர்கின்ற ஒன்றான கடவுள் உண்மையையும் அக்கடவுளரின் அனக கனக ஜோதி நிறைவால் சூழ்ந்து இலங்குகின்ற பிரபஞ்ச உண்மையையும் நன்கு அறிவோம். யாவும் இந்த அகம் கண்ட அருள் ஒளியின் பெரும் செயலே என தெளிவாம். இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். இந்த அக ஆன்ம அணு அம்பலத்திலே அருளால் உற்று நின்றால் அங்கு நிலை பெற்று ஒளிர்கின்ற ஒன்றான கடவுள் உண்மையும் அக்கடவுளரின் அனக கனக ஜோதி நிறைவால் சூழ்ந்து இலங்குகின்ற பிரபஞ்ச உண்மையையும் நன்கு அறிவோம். யாவும் இந்த அகம் கண்ட அருள் ஒளியின் பெரும் செயலே என தெளிவாம். அடுத்து நம் பதியை ஒரு தெய்வ தயா பெரும் தருவாக குறிக்கின்றார்.
தரு என்றால் மரம். இம்மரம் இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மரத்தை போன்றதும் அல்ல. தேவர் உலகத்திலே இருப்பதாக கூறப்படுகின்ற கற்பக மரத்தை போன்றதும் அல்லவாம். சுக சொரூபமான தரு, சுக சொரூபமான தரு என சொல்லப்படுகின்றது. இது ஆனந்த வடிவம், மெய் இன்ப வண்ண கடவுள் மயமானது என்பது குறிப்பாம். இந்த ஆனந்த விருஷம் சச்சிதானந்த கடவுள் சொரூபமானதே என்க தேவர்களும் கண்டறியாத இந்த தயா தருவை நாம் கடவுள் தயவாலே இன்று கண்டுகொண்டிருக்கின்றோம். இம்மரத்தின் தெய்வீக தன்மை அற்புதமாக உள்ளதாம். உலக தாவரங்களில் சில புறத்தே பூத்து காய்த்து பயன் அளிக்கின்றன, சில அடிமண்ணில் கிழங்கு என விளைந்து பயன் தருகின்றன. வேரிலே தோன்றி காய்த்து பழுத்து பயன்படுகின்ற ஒரு வகை பலாவும் உண்டு. ஆனால் இந்த மர முதலான தாவர இனம் எல்லாம் ஓரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிறிதளவு பயன் வழங்கிவிட்டு பின்பு ஒழிவனவே ஆகும். அன்றியும் அந்த பயன்களையெல்லாம் நல் இன்பத்தையும் சுகப்பெருவாழ்வையும் நித்தியத்துவத்தையும் ஒரு காலம் நல்காவாம். கடவுள் கற்பனா கற்பக தருவும் கழியா பேரின்பம் வழங்கி காத்தருளினதாக கதைகளிலும் கூறப்படவில்லையாம். மருள் நிலையிலிருக்கும் மக்களும் தேவரும் தம் உண்மை தேவை இன்னது என்று அறியாது ஒன்றிருக்க ஒன்றை அந்த கற்பகத்தினிடம் வேண்டி பெற்று அதனால் நன்மைக்கு பதில் தீமை அடைந்து அழியக்கூடியதாய் இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட குற்றம் குறைவு அற்றது நம் அருஜோதி கனிதரும் அற்புத மரம். இது ஒருவனுடைய பக்குவம் அறிந்து அவனுக்கு தேவையான யாவையும் அவன் வேண்டினும் வேண்டாவிடினும் வழங்கி ஏற்பித்து வாழ்விப்பதாம். தேவ தருவாகிய கற்பக மரத்துக்கு ஏது இந்த அருட்பெரும் சிறப்பு? இத்தன்மையுடைய இந்த தயாஜோதி விருஷம் நமது உள்ளம் ஆகிய ஆன்மாவில்தான் வேர்விட்டு ஓங்கி வளர்ந்து உள்ளதாம். இங்கு வேரூன்றி வளர்ந்துள்ள இம்மரத்தின் கிளைகளின் படர்ச்சி அகன்று சூழ்நிலை எங்கும் பரவி கிடக்கின்றதாம். புறத்தே எங்கும் தன் செழுமை காட்டி பிறரை கவர்ந்து இன்பமூட்டி கொண்டுள்ளதாம். இதன் பழ பயன் வெளியிடத்தில் எங்கும் எக்காலும் காண்பதற்கு இல்லை என கூறப்படுகின்றதாகும். அந்த அனுபவ பயன் வேறினிடத்தே தான் கண்டுகொள்ள இருக்கின்றதாம். ஆகையால் இதனை தூரிலே பலமளித்து ஊரிலே வளர்கின்ற சுகஸ்வரூபமான தருவாக மொழியப்படுகின்றதாம். கடவுள் உண்மை எங்கும் நிரம்பியிருந்த போதிலும் புறத்திலே எவ்விடத்தும் அவ்வுண்மையை காணற்கு இல்லாததால் அகநிலையில் பொருந்தித்தான் அருளால் மட்டும் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கின்றதாம். இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். கடவுள் உண்மை எங்கும் நிரம்பி இருந்த போதிலும் புறத்திலே எவ்விடத்தும் அவ்வுண்மையை காணற்கு இல்லாததால் அகநிலையில் பொருந்தித்தான் அருளால் மட்டும் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கின்றதாம். இதுபோலவே இந்த தெய்வ அருள் தருவின் தோற்றம் எங்கும் விரிந்து விளங்கினும் அதன் அடிநிலையாகிய
நம் ஆன்மாவில் தான் பெற வேண்டி இருக்கின்றதாம். ஒரு மரத்தின் ஒவ்வொரு கிளைக்கும் அதன் சிறு சிறு சிம்புகளுக்கும் காம்புகளுக்கும் பூ காய் முதலியவைகளுக்கும் உயிர் காப்பளித்து வளர்த்து விளங்கச் செய்கின்ற சத்துப்பொருள் அம்மரத்தின் வேர்பகுதியில் இருந்துதான் உண்டாகி பரவுகின்றதாம். இதுவே தான் அம்மரத்திற்கு வேண்டும் காற்றிலும் வெளிச்சத்திலும் உள்ள புறத்துணை சத்துகளையும் ஏற்று பயன்படுத்தி கொள்ளுகின்றதாம். எனவே வேறுதான் அடிநிலை ஆதாரமாக இருந்து மரத்தை வளர்க்கின்றதாக அறிகின்றோம். இதுபோலவே நமது அகமுடையான இடத்திலிருந்து பெறும் அருள் அமுத சக்தியே நம் உயிருடம்பை வளர்த்து உலகில் பயன்பட்டு விளங்கச் செய்கின்றதாக அறிகின்றோம். கடவுளே இங்கு இந்த அருள் அற்புத மரமாகி விளங்குகின்ற இரகசியத்தை திருவருளாலே காண்கின்றோம். கண்டு அதுதானே நாம் ஒவ்வொருவரும் ஆகியுள்ளோம் என்பதையும் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இதனால் நாமே அக்கடவுள் மரமாய் அகத்திலே இருந்து விளைவுற்று அனகமாய் உலகில் நிறைந்து உதவுகின்றோம். நித்யானந்த பதி வண்ணமாக இருக்கின்றது நம் உண்மை நிலை. நித்யானந்த பதி வண்ணமாக இருக்கின்றது நம் உண்மை நிலை. ஆதலின் நாமே அந்த ஆனந்த தருவாகி எக்காலும் விளங்க உள்ளோம். மனிதனை மரம் என்று சொல்லிவிட்டதாக குறைபட்டு கொள்ளக்கூடாது. கடவுளையே மாட்டாதவன் என்றும் நன்மரம் என்றும் கூறியபோது மாடு அதாவது ரிஷிபம் அருட்சக்தியும் ஆதவன் ஜோதியும் அதாவது சூரியனும் இணைந்து அருட்ஜோதியாம் பதியே ரிஷிபாருட சிவமாக அருட்ஜோதியாக கொள்ளுகின்றோம். அவரைத்தான் நன்மரம் ஆகவும் சுட்டினர் ஆன்றோர்கள். அந்த நன்மரம் எந்த தாவர மரமும் தேவர் உலக கற்பக மரமும் அல்ல என்று ஆகி நம் அருட்பெரும் ஜோதிபதியாகவே என்று காண்கின்றோம். அந்த பதி ஒருவரே நாம் ஒவ்வொருவருமாகி உள்ள காரணத்தால் நாமும் நம்மை அருட்ஜோதி மரமாக கூறிக்கொள்ளுவதில் தாழ்வு ஒன்றும் இல்லையாம். ஆகவே அதுவே ஆகி அகநிலையிலிருந்து அருள் இன்ப அனுபவத்தை வளர்த்து கொண்டிருத்தலே ஒவ்வொருவரின் கடமையாகும். தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலயமெல்லாம் ஓங்குக சுத்த சன்மார்க தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக தயவு